அன்பான சகோதர சகோதரிகளை இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் கத்திரயேசுவின் கிருபை கத்திரியேசுவின் அன்பு அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தம் நம்மளை விளக்கிறம் கொடுத்து வாங்கி நம்மளை அமைதியோடு சமாதானத்தோடு செழிப்போடு நல்ல சுகபலத்தோட வைத்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் அளவில்லாமல் நம்புகிறோம் அவ்வணமாகவே கத்தர் உங்களை முடிவு பறிந்த வரையும் வழிநடத்தி செல்வார் என்கிற அந்த நம்பிக்கையிலும் நாங்கள் இருக்கிறோம் நீங்களும் அப்படியே இருங்கள் ஆஹ் இந்த இந்த விவிலிய தொடர் போதனையில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் இது பத்தாவது அத்தியாயம் இந்த விவிலிய தொடர் போதனையோட தலைப்பு வந்து ஆபத்தான நேரங்கள் மற்றும் ஆபத்தான மக்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசிட்டு வரோம் முதல் சில போதனைகள் வந்து நம்ம மற்ற இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருந்து இந்த கடைசி நாட்களை குறித்து நம்ம பேசினோம் ஏனென்றால் நம்மளோட சாராம்சமான அந்த மத்திய என்ன சொல்றது வசனமானது வந்து ரெண்டு மத்தி ஒன்னா மூணாவது அதிகாரமா இருந்தாலும் ஒன்னாவது வசனத்திலேயே கடைசி நேரங்களை குறித்து அங்க கத்தர் பேசியிருக்கிறார் பரிசு தாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் ஸோ கடைசி நேரங்கள்னா என்ன வாட் இஸ் த என் டைம்ஸ் என் ஆஃப் த ஏஜ் அதாவது கடைசி முடிவு காலம் தான் என்ன அதோட அதோட என்ன சொல்றது அறிகுறிகள் என்னவா இருக்கும் அதோட அடையாளங்கள் என்னவா இருக்கும்னு சொல்லி சீஷர்கள் வந்து கத்தரிடம் கேட்குறப்ப மலை பிரசங்கத்துல முதல் பதிமூணு வசனங்கள்ல அதை குறித்து விழாவறியாக நம்ம இயேசு வந்து போதித்திருக்கிறார் அந்த போதனைகளை குறித்து நல்லாவே நம்ம அந்த இரண்டு அத்தியாயங்களும் பார்த்தோம் அதற்கு பின்பே ரெண்டு தி மூன்றாவது அதிகாரத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம் அதுல முதல் இது வந்து தற்பிரியர்களும் பணப்பிரியர்களும் அப்படிங்கிற அந்த ரெண்டு தலைப்புலயே ஒண்ணு நின்னுட்டு இருக்கோம் இந்த பணப்பிரியர்கள் அப்படிங்கிற தலைப்பு வந்து ரொம்ப டீட்டெயில்டான ஒரு தலைப்பு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான் அது என்னன்னு கேட்டா இந்த பணங்கிற அந்த காரியத்தை குறித்து இது மூன்றாவது பகுதியாக நாங்கள் பிரித்து பேச வேண்டியதாயிட்டுரு ஏனென்றால் ரொம்ப டீடைல்டான ஒரு டாபிக் ரொம்ப குழப்ப கூடிய கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்கும் பிறர்களை தவறாய் வழிநடத்தக்கூடிய ஒரு காரியமாகவும் இன்னைக்கு உலகத்துல இது காட்சி அளிக்குது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால இதுல வந்து கொஞ்சம் நம்ம அழுத்தம் திருத்தமாக சில காரியங்களை அறிந்து கொள்வதும் ஆராய்ந்து பார்ப்பதும் ரொம்ப அவசியம் ஏனென்றால் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம கேள்வி எழுப்புகிறோமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளோ நம்ம ஞானம் வளரும் நம்மளோட அறிவு சுய சிந்தனை வளரும் சரியான திசையில் நம்ம கடந்து போகலாம் ஆவிக்குரிய ரீதியில் நம்மளை யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்துக்க முடியாது அசைச்சுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஒரு போதனை இருக்கு அதான் வெளி தெரிஞ்சு ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கும் ரோமர் பத்து பதினேழில் வந்து கேள்வினால் ஞானம் வரும் அப்படிங்கிறதுலேயும் யோவன் எட்டு முப்பத்தி ரெண்டுலும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அந்த சத்தியத்தை வந்து அறிவு அறி அறிவு அறி அறிவுப்படுத்து ஐ மீன் அது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சத்தியத்தை அறிவதற்கு நம்ம வந்து சில கேள்விகளை கேட்டால்தான் பதில் கிடைக்கும் அந்த பதிலையும் ஆராய்ந்து பார்த்து எது சரியான பதில் எது தவறான பதில் தவறான பதிலை நாம் நிராகரித்து விட்டு சரியான பதிலை பற்றி கொள்ளும் போது அங்கே ஒரு வெளிச்சம் தோன்றும் பரிசுத்தாவியானவரும் எளிதாக நம்மளே வழி நடத்துவார் அந்த வெளிச்சத்தை கொண்டு வரதே பரிசுத்தாவியானவர் தான் கேள்வியை கொண்டு வரதும் அவர் தான் பதில் தரதும் அவர் தான் சரிங்களா ரைட் இப்போ நிறைய கேள்விகளை பார்த்தோம் அதை குறித்து நம்ம திருப்பியும் போய் ரீவைன் பண்ண வேண்டாம் நீங்கள் பழைய செஷன்ஸை பார்த்து பார்ப்பீர்களானால் அதை குறித்து நாங்கள் விழாவிறைய நிறைய கேள்விகளை கேட்டு அதைக்கு பதிலையும் தந்து நாங்கள் அங்கே விளக்கியிருக்கோம் ஸோ நீங்க தயவு செஞ்சு அதை போய் பாருங்க தொடர் தொடர்ச்சியா இன்னும் இரண்டு கேள்விகள் இருக்கு அதற்கு பின்பே ஒரு சில ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம படிச்சுட்டு இந்த அத்தியாயம் அதாவது பணப்பிரியர்கள் பணத்தை விரும்புவோ விரும்புவோர் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தை நம்ம முடிச்சிடலாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு நேராக கடந்து செல்வோம் இப்போ நிறைய பேர் வந்து நான் கடனில் இருக்கிறப்ப பிரதர் நான் வந்து தசம பாகங்கிறத கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டான் அதுக்கு முன்ன இதுக்கு முன்னாடியே போன செஷன்லயும் ஒரு கேள்வி கேட்டோம் தசம பாகம் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறதை குறித்து நாங்கள் ஏற்கனவே விளக்கிட்டோம் அது குறித்து நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆஹ் ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லைன்னா நேரம் போயிடும் இப்போ நீங்க கடன்ல இருக்கிறப்போ தசம பாகம் காணிக்க இதெல்லாம் பொதுவா பாக்கலாம் நம்ம தசம பாகத்தை மாத்திரம் மையமா வைக்க வேணாம் காணிக்க பிறருக்கு வந்து தொண்டு செய்வது பிறருக்கு உதவி செய்வது இதெல்லாம் பண்ணுவது சரியா நீங்க கடன்ல இருக்கிறப்போ முதல்ல அவனுக்கு கடனை திருப்பி கொடுக்குற வழியா பாருங்க அப்புறம் இந்த தான தர்மம் கோயிலுக்கு கொடுக்கறது எல்லாம் பாக்கலாம் ஏன்னு கேட்டா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளேயே வந்து நீங்க வாங்கின கடனை கொடுத்துருங்க கோவத்தையும் நீங்க விட்டுருங்க அப்படின்னு சில கட்டளைகள் இருக்கு ஒன்னு ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கத்தரேசு சொல்லுகிறார் அதாவது யாருக்கு வந்து தர வேண்டுமோ அவர்களுக்கு பணத்தை தாங்க அப்படின்னு சீசருக்கு தர வேண்டியது தாங்க தேவனுக்கு தர வேண்டியது தாங்க அப்படின்னு சொல்லி அத வரி பணத்தை குறித்து அவர் பேசினாலும் அதை மறு ரீதியாக பாக்குறப்போ யாருக்கு என்ன தர வேண்டுமோ அவங்கள வந்து கடனாளிகளாவே நம்ம வச்சிட்டு இருக்கிறது வந்து பைபிள் அங்கீகரிக்காத ஒரு காரியங்க ஏன்னு கேட்டா கடங்கரை டெய்லி வந்து உங்க வாசல்ல நின்று அசிங்க அசிங்கமா பேசுனா உங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது அதை கேட்கிற ஆண்டவரோட மனசை எப்படி உடையும் தெரியுங்களா என் பிள்ளை பைபிள் எடுக்கிறவன் முட்டாள்தனமா போய் இப்படி சிக்கிக்கினான் அவனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு தான் ஆண்டவர் பாப்பாரே தவிர விசனப்படுவாரே தவிர கஷ்டப்படுவாரே தவிர ஒருபோதம் வந்து கைதட்டி ஆஹ் இவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சிரிக்க மாட்டார் நகைக்க மாட்டார் அவர் வருத்தப்படுவார் ஆஹ் ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் கடங்காரங்க வந்து வாசல் நின்று கத்துறப்போ உங்க மனைவி பிள்ளைகள் அவங்க மனநலமை என்ன ஆகும் அது சரி கிடையாது பிரதர் அதுக்கு முதலாவது காரியம் என்னன்னு போன அத்தியாயத்துல விலைக்கு இருக்கிறோம் என்னன்னு கேட்டா கடன் வாங்குவதற்கு முன்பே அதாவது வீடு கட்டும் முன்பே ஒருவன் உட்காந்து பார்த்து இந்த காரியங்கள் எல்லாம் அவன் கால்குலேஷன் எல்லாம் பண்ணுவான் எவ்வளோ கடன் வாங்கலாம் எவ்வளோ பட்ஜெட்டு எவ்வளோ தேவைப்படும் வீடு கட்டுறதுக்கு ஒரு ஃப்ளோர் எடுக்கலாமா ரெண்டு ஃப்ளோர் எடுக்கலாமா ஒருவேளை இடையில வேலை போயிடுச்சுன்னா அதை திருப்பி கடனை கட்டுறதுக்கு வேற ஏதாவது சோர்சஸ் ப்ராப்பர்ட்டி வேற ஏதாவது வழி இருக்கா மார்க்கேஜ் லோன் வாங்க முடியுமா இதுவா அதுவான்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்துதான் அவன் கடனையே வாங்குவான் கடன் வாங்காதிருங்கள் கடன் கொடுங்கள் கடன் வாங்காதிருங்கள்னு பைபிள் எழுதியிருக்கு ஆனால் கடன் வாங்காம இன்னைக்கு வந்து நிறைய காரியங்களை பண்ண முடியாது பிரதர் ஏன்னு கேட்டா அந்த முதல் முதல் போட்டு போடுவதற்கு சில பேங்க் வங்கிகள்லருந்து லோன் வாங்குவது தவறு கிடையாது அதுக்குன்னு போய் கந்து வட்டிக்கு வாங்காதீங்க இந்த என்ன பத்துக்கு என்ன என்னென்னமோ நூற்றுக்கு பத்து அந்த மாதிரி வட்டிகள்லாம் வாங்காதீங்க நியாயமா போய் பேங்க்ல ப்ராசஸ் பண்ணி அவன் வந்து அப்ரூவ் பண்ணுவோம் ஏன்னா பேங்க்லேயும் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்குறாங்க இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரகாரம் தான் அவங்க வந்து சிலதெல்லாம் நியாயமா ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய கட்டத்தில் தான் அவங்க வந்து உங்களுக்கு லோனே கொடுப்பாங்க அவங்களும் இந்த கேள்விகள் எல்லாம் அதுல கேட்டிருப்பாங்க உங்களுக்கு என்ன இருக்கு வண்டி இருக்கா இன்னொரு வீடு இருக்கா இன்னொரு நிலம் இருக்கா இதெல்லாம் கேட்பாங்க ஏன்னு கேட்டா ஏதாவது அஹ் எசுக்கு பிசுக்கு ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி காரியத்தை வந்து நம்ம ஆஹ் அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படி அவங்க அவங்க கிட்ட கேட்டு அவங்களே அவங்களையும் ஒரு தர்ம சங்கடத்துக்கு பண்ணாம நம்மளுக்கும் எந்த பாதங்களும் வராதபடி இதை இரண்டு பார்ட்டிக்கும் இந்த காப்பாத்துக்க கூடிய ஒரு ஒரு சமநிலைக்கு கொண்டு வரணும்னு தான் அதெல்லாம் கேக்குறாங்க சரி இப்போ இதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு லோனே கிடைக்காது அப்போ லோன் கிடைக்கலனா என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு காளுங்க போய் கந்து வட்டிக்கு வாங்கி கடன் உடனே வாங்கி எப்படியாவது வீட்டை கட்டிடணும் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி எல்லாம் கட்டக்கூடாது பிரதர் வீடு உங்ககிட்ட காசு இருந்தால் கட்டுங்க இல்லைன்னா பேங்க்கில் முறப்படி கடன் வாங்கி உங்களால் திருப்பி செலுத்தக்கூடிய வேற ஆல்டர்னேட் சோர்சஸ் அப்படின்னா வேற இப்போ வேற ஏற்பாடுகள் உங்களால் பண்ண முடியுமானால் பேங்க்லயும் வங்கியிலையும் கிடைக்கும் கடன் வாங்க இல்லைன்னா வாங்காதீங்க பார்த்துருங்க கத்துறவு உங்களுக்கு தருவார் ஜெபிச்சுட்டு இருங்க உங்களுக்கு தருவார் அது ஒரு சூழ்நிலையில் வரப்போ கடன் வாங்குவதற்கு எல்லா தகுதியும் தருவார் கடனை இல்லாமலையும் கட்டித்தர முடியுங்க ஐஸ்வர்ய ஸ்தம்ப நிறவ சரி இப்ப கடனை குறிச்சு நல்லா பேசியாச்சா கடன் கொடுத்துட்டு நீங்க கடன் வட்டி கட்டிட்டு இருப்பீங்க நீங்க இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க அதை திருப்பி கட்டுறதுக்கு பார்ட் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்களே அங்க வந்து பயங்கரமா வேலைக்கு இதுக்கு அதுக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க இவன் இதெல்லாம் நீங்க போய் இந்த சில சபைகள்லாம் சொன்னா அந்த பாஸ்டர்மார்கள்லாம் அதெல்லாம் இல்ல பிரதர் நீங்க வந்து என்ன இடம் கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் நீங்கள் நீங்க தான் அந்த இடம் காலியாகவும் அப்பதான் உன்ன கொடுப்பார் அப்படின்னு தான் ஒண்ணுமே இல்லையே ஏற்கனவே இடம் காலியாயுதானே கிடக்குது என் கடன் நானே அவங்ககிட்ட கடன் வாங்கி அவங்ககிட்ட கடை வாங்கி உங்ககிட்ட உனக்கு நான் வந்து தசமா பாகம் கொடுக்க முடியுமா தசமா பாகமே முதல்ல வந்து ஒரு தெளிவான கான்செப்ட் கிடையாது அதை போன தடவை நாங்க விளக்கிட்டோம் அது இவங்களாம் வந்து மாத்தி எதிரும் புதுருமா அவங்க வந்து இன்னைக்கு சொல்லித்தராங்க தராங்க அது பழைய ஏற்பாடு பிரகாரமா புதிய ஏற்பாடு பிரகாரமாக நீங்கள் தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்கன்னு தான் நானும் சொல்லுவேன் உங்களால் முடிஞ்சால் காசை சேர்த்தி மெல்லமாக பண்ணுங்க பாதி காசை சேர்த்திட்டு பாதி கடன் வாங்கி அந்த கடனை ஈஸியாக கட்ட முடியுமானால் கடன் பாதி கடன் வாங்குங்க கேல்குலேட் பண்ணி புத்திசாலித்தனமாக யோசிச்சு பண்ணுங்க அப்படின் தான் சொல்லுவோம் ஆனால் ஒருவேளை கடனை வாங்கிட்டீங்க இஎம்ஐ கட்டணும் வட்டி அநியாயத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்புறம் எங்கத்துங்க போய் நீங்கள் காணிக்கை கொடுக்குற அந்த காணிக்கை வந்து செல்லுபடியே ஆகாதுங்க நீங்க பயந்து நடுங்கி திகில் பண் படுத்து அறமனசோட கொண்டு போய் குடுக்குற அந்த காணிக்கை வந்து செல்லுபடி ஆகுமா கண்டிப்பா ஆண்டவருக்கு அந்த மாதிரி காசு தேவையில்லை உங்க இதை தான் அவருக்கு ஏதாவது பண்ணனும் அவருக்கே தேவையில்லன்னா இவங்க இவங்க எப்படிங்க உங்ககிட்ட வந்து இப்படி இருக்கு அதாவது காலரை பிடிக்காத குறையா இன்னைக்கெல்லாம் ஆட்டி குலுக்கி கேக்குறவங்க இல்லைன்னா அப்படியே சாபமான வார்த்தைகள் இந்த உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தோட மறுபகுதியை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடறாங்க இன்னைக்கு எல்லாம் சபையில என்ன சாபமான வார்த்தைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு இப்படியாக சாபம் வந்து சேரும் எப்படி தசமாபாக்கம் தரலான்னா அதே சாபம் இவங்களுக்கு முதல்ல வரும் இவங்க வந்து வந்தது முதல்ல உட்காரும் ஆனால் நீங்க அதெல்லாம் கண்டு பயப்படாதீங்க கலங்காதீங்க பிரதர் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் போய் முதல்ல காசை சேமிச்சு நீங்க கடனை கட்டி கடன் இல்லாமல் முதல்ல உங்க வீட்டை மீட்டுக்கோங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள முதல்ல வாங்க உங்க குடும்பத்தை முதல்ல பாருங்க உங்க பிள்ளை குட்டிகளை பாருங்க உங்க மனைவியை பாருங்க உங்க வாழ்க்கையை பாருங்க உங்களுக்கும் தேவைகள் இருக்கும் அதன் மத்தியில கடன் இருந்தால் முதல் கடன் இல்லாமல் பண்ணுங்கள் அப்புறம் அந்த தான தர்மம் எல்லாம் பண்ணலாம் அதுக்கும் ஆண்டவர் வந்து வழி த வகுத்து தருவார் அதனாலதான் நாங்க சொன்னோம் அகலக்கால் வைக்காதீங்க எங்கேயுமே போய் ஒன்று இருக்குமானால் ஒன்று ஒன்று அதே மாதிரி வேணும்னு சொல்லி போய் பிடிச்சி வாங்காதீங்க ஒரு கார் இருக்கும்னா ஏழு கார் வாங்காதீங்க ஒரு காரை வச்சுட்டு முதல்ல நல்லா ஓட்டுங்க அது அந்த மாதிரி தான் ஒரு வீடு வாங்கி அதுலேயே கடன் இருக்கும் உடனே நம்ம ஒரு நிலத்தை வாங்கி பிரதர் அது நல்லா விலைக்கு வந்தோம்னா அதை வித்து அந்த காசுலோட லாபத்துல எடுத்து இந்த கடன் அடிச்சிடலாம் இதுலையும் அதுலேயும் போட்டு போட்டு ரெண்டு இல்லாமல் நடுத்தருவில் நிற்பாங்க இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் என்னோட அனுபவத்தில் நீங்களும் பார்த்துருப்பீங்க சரிங்களா முதல்ல ஃபஸ்ட்டு வந்து கடன் இல்லாமல் வாழுங்க அதோட கூட உங்களுக்கு அதிகமாக வந்தால் தான தர்மம் அளவு இல்லாமல் ஏழைகளுக்கு செய்யுங்க எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை வசதி இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாருன்னா பத்து சதவீதம் என்னங்க ஐம்பது சதவீதம் வேணாலும் கொடுங்க முழுசா கொடுக்க முடிஞ்சா முழுசா கொடுங்க யாருங்க வேண்டாம்னு சொல்றா ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுங்க கிள்ளி கொடுக்காதீங்க உங்களால முடிஞ்சால் ஆனா உங்க இங்கு உங்க இதே வந்து சரியா பண்ணாம நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கர்த்தரே விரும்ப மாட்டார் அது நிராகரிக்கப்படும் கொடுங்க பிரதர் அப்பதான் உங்க உங்க கடன் ஆட்டோமேட்டிக்காக அதாவது ஊராக ஊட்டி வளர்த்தா உங்க பிள்ளை தானா வளருங்கிற மாதிரி ஊராங்கன்கெல்லாம் நீங்க வந்து செஞ்சீங்கன்னா உங்க கடன் தானா அடைஞ்சிரும் அப்படின்னு முட்டாள்தனமா நீங்க போதனை வேற பண்றாங்க அதை எப்படிங்க அடையும் வந்து உங்க கழுத்து பிடிப்பான் காலங்காத்தால சரி போதும் சரி இப்போ அது ரெண்டையுமே பேசிட்டோம் நாங்க அதாவது கடன் வாங்குவது பாவமா அப்படின்னு கூட கேள்வி கேக்குறாங்க பாவம் தான் நீங்க யோசிக்காம சுயோதினமா நீங்க யோசிக்காம புத்திசாலித்தனமா யோசிக்காம அகலக்கால் வச்சு ஒன்னையும் ரெண்டையும் மூணையும் பார்த்து ஒன்னை எல்லாத்தையும் அள்ளணும்னு பாத்தீங்கன்னா பாவம் தான் அது கடன் வாங்குறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு உயிரை மாய்த்துக்கிறாங்க தெரியுங்களா கிறிஸ்துவர்களையும் தான் சொல்றேங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு சரி ரெண்டையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் ரைட்டுங்களா இப்போ ஒரு அருமையான ஒரு டைட்டிலுக்கு போறோம் அதாவது இன்னும் இந்த போதனை முடியல இன்னைக்கு இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிருவோம் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு பணத்தை விரும்புவோர் பணப்பிரியர்கள் இதை முடிச்சே தீர்வோம் இன்னைக்கு சரிங்களா எவ்வளவு நேரம் ரொம்ப நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இருக்கு இன்னும் கொஞ்சம் வசனங்கள்லாம் இருக்க அதெல்லாம் படிக்கணும் இப்போ மூன்று குண அதிசயங்கள் அதாவது பணப்பிரியர்களுக்கு வந்து மூன்று குண அதிசயங்கள் மூன்று குண அதிசயங்கள் நான் மூணு தடவை அழுத்தி சொல்லிட்டேன் மூன்று குணாதிசயங்கள் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது யாருக்கு தெரியும் உங்களுக்கு கூட அதுல ஒரு குணாதிசயங்கள் இருக்கலாம் நீங்க கண்டிப்பா இருந்துச்சு குணாதிசயம் முதலாவது குணாதிசயம் மேன்மை பாராட்டுவார்கள் அவர்களோட பொருளாதார ஸ்டேட்டஸை குறித்தும் இல்ல பொருளாதார ரீதியான காரியங்களை இல்ல பொருட்களை குறித்தும் ரொம்ப ரொம்ப மேட்டிமையா பேசுவார்கள் அதற்கு ஒரு வசனத்தை படித்து விட்டு மறுபடியும் நம்ம கொஞ்சம் விளக்கம் கொடுக்கலாம் சரிங்களா லூக்காவது பதினாறாவது அதிகாரம் ஆஹ் இருங்க லூக்கா பதினாறாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனம் எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசையர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள் அவர் அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்கிறீர்கள் தேவனோ உங்கள் இருதயங்களை அறி அறிந்திருக்கிறார் மனுஷர்களே மென் மெ மென்மையாக எண்ணப்பட்ட என்னப்படுகிறது என்னப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வசனத்தை பார்க்கணும் என்னன்னு கேட்டா இந்த பரிசியர்கள் வந்து பணப்பிரிய உள்ளவர்கள்ங்க அதாவது இந்த பாவ அறிக்கையெல்லாம் பண்ண வருவாங்க தெரியுங்களா அந்த அறிக்கை செய்கிறப்போ அவங்களுக்கு வந்து அது என்ன பாவம் பாவம் ஆஃபரிங் என்ன பாவ பலி பாவ நிவாரண பலின்னு சொல்லிட்டு அங்க செலுத்துவாங்க இந்த மாதிரி நிறைய பலிகள் இருக்கு சின் ஆஃபரிங் நன்றி பலி தேங்க்ஸ் ஆஃபரிங் தகனம் பலி இந்த மாதிரி ஏகப்பட்ட பலிகள் இருக்கு லேவியர் ஆகமத்திலையும் யா யாத்திராகத்துலையும் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா அநியாயத்துக்கு இந்த பலிகள் இருக்கு இந்த பலிகள் எல்லாம் யார் வந்து ஆத்தரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யாரோட தலைமையில் இதெல்லாம் நடக்கும்னு கேட்டா இந்த பரிசியர்கள் தான் இந்த பரிசியர்களும் இந்த வேதப்பாரர்கள் பரிசுகள் மெயினாக பரிசியர்கள் தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பலி செலுத்த வர 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 வ வர வேண்டியவங்க வந்து ஒன்னா ஆடு பலி செலுத்தணும் இல்லை மாடு பலி செலுத்தணும் இல்லைன்னா ஒண்ணு இல்லாதவங்க பாத்தீங்கன்னா இந்த புறாக்களை வாங்கியாவது பலி செலுத்தணும் அப்படி இப்ப இந்த புறாக்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் விற்குவாங்க இல்லைங்களா அந்த இந்த தேவாலயத்துல விற்கிறவங்களோட இவங்களுக்கு ஒரு கமிஷன் பேசிக்குவாங்க எப்படின்னு கேட்டா ஒரு ஆட்டுக்கு இவ்வளவு கமிஷன் பத்து பர்சன்ட் கமிஷன் எனக்கு நான் உனக்கு கரெக்டா அந்த கடையில தான் நீங்க போய் வாங்கணும் வேற எந்த ஆடை அவன் கொண்டு வந்தாலும் இவன் என்ன பண்ணிடுவான் இல்லை இல்ல இது பழுது இருக்கு இல்ல இல்ல இந்த கண்ணு சரியில்லை இல்ல இல்ல இந்த காது சரியில்லை இல்ல இல்ல அந்த தோல் சரியில்லை இல்ல இல்ல ரொம்ப நாத்தடிக்குது இந்த ஆட்டுக்கு இந்த சீக்கிரம் இருக்கு அப்படின்னா ஏன்னா சுத்தமான ஆடு அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து அடிக்கப்பூட்டி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவரிடம் அதாவது தெர் வாஸ் நோ பிளமிஷ் அவரிடம் ஒரு குறையும் இல்லை குறையில்லாத ஆடாக அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பலியா செலுத்தினார் அப்படின்னா அது ஒரு ரூல் அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆடு மேய்க்கிற ஆட்கள் அதாவது செம்மறி ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட தான் முதல்ல நற்செய்தி போச்சு இயேசு வந்து உங்களை பிறக்குறார் அப்படின்னு அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா இந்த பரிசியர்மார்களுக்கெல்லாம் பயங்கரமா உதவி செய்யறது வந்து இந்த மேய்ப்பர்கள் தான் இந்த மேய்ப்பர்கள் ஆட்டுக்குட்டி குட்டி பிறந்தோடனே அதை தன் துணியில சுத்தி வச்சிருவாங்களாம் குட்டி ஆடை துணியில சுத்தி ஒரு கீழே சுண்ணாம்பு மாதிரி ஒரு ஒரு பானை மாதிரி கட்டி கட்டி வச்சு அந்த கட் அந்த பானைக்குள்ள போட்டு வச்சிருவாங்களாம் அந்த குட்டி ஆடு இல்லைன்னா என்ன ஆகுன்னா அந்த குட்டி ஆடை அங்கங்க போய் விழுந்து அடிபட்டு அதுக்கு காயம் ஆகிடும் அப்ப எது பழுதற்ற பழுதட்டுற ஆடா இருக்காது அது வந்து பி அ லேம்பத் பிளமிஷ் ஏதாவது ஒரு குறை இருக்கக்கூடிய ஆடா மாறிடும் இந்த மாதிரி கட்டி காத்து இத வந்து பரிசேர்களுக்கு வந்து பலியா கொடுக்கறதுக்கு அவங்க தருவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல உபயோகமான ஒரு பாத்திரங்களா அதனால அதனாலதான் மேப்பர்கள் மேப்பர்கள் தள்ளப்பட்டவர்கள் முதலாவது கீழ் ஜாதி அப்படி அந்த மாதிரி தள்ளி ஒரு இடத்துல அவங்க தேவாலயத்துக்குள்ள நுழையவும் முடியாது தூரத்துல இருந்து தான் பாக்கணும் ஊருக்கெல்லாம் பலி ஆடு கொடுக்குறவங்க அவங்க தேவாலயத்துக்குள்ள நுழைய முடியாதான் என்ன கேட்டா போ வெளியுப்பா அதனால அதனாலதான் கத்திர அவங்கள தேடி போய் சொன்னாருந்த அச்சேதியா எப்படி ஏன் பணப்பிரியர்கள் இவனுங்கெல்லாம் அதான் இவங்க என்ன பண்ணுவானுங்க இந்த மாதிரி கட்டிங் கமிஷன் பேசிக்கிட்டு இந்த மாதிரி அப்போ அங்க அந்த கடையில் போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அந்த கடையில் ஆ இது நல்லா ஆடு நல்லா ரைட் போகலாம் பள்ளி செல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு போனால் தெரியும் இல்லைங்களா ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிள் ஃபைல் போகிறதுக்கு ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கணும் பாடுற மாட்டேன் கரெக்டாக சொல்கிறீங்க பாடி கறக்கணும் சரிங்களா அந்த மாதிரி தான் இங்கேயும் இந்த கடையில் வாங்கிட்டு வந்தா அப்போ என்ன ஆகும் ஒரு தடவை ரெண்டு தடவை அவங்க செலுத்தடப்ப அவங்களே புரிஞ்சுக்குவாங்க சரி சரி நம்ம ஏன் ஆட்டை ஊர்ல இருந்து ஓட்டிட்டு வரணும் எப்படி இருந்தாலும் நிராகரிக்கு தான் போறாரு அதனால பேசாம போய் அங்கேயே காசு கொடுத்தான் அவன் அதிக விலைக்கு விற்கணும் விற்பான் அங்க ஒரு ஆடோட விலை ஆயிரம் ரூபாய் அப்படின்னா இவன் வந்து அநியாயத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்பான் ஏன் இவனுக்கு கமிஷன் வேற கொடுக்கணும் இல்லையா அதனாலதான் கர்த்தர் இவர்களை கடிந்து கொண்டார் என்ன ஜென்மன்டா நீங்க பாவத்துக்கு நிவாரணம் செலுத்த வரானுங்க அவனுங்க கிட்டே ஒரு கமிஷனை வாங்கி அந்த பாவத்துக்கு மேல பாவமா பாவிகளான மக்களை விசாரிக்கிற நீங்க முதல்ல பரிசுத்தமா இருக்கிறீங்களா என்று சொல்லி திட்டுனார் கர்த்தர் சோ இங்க நம்ம கத்துக்க வேண்டிய கா பா இது என்னன்னு கேட்டா நமக்கு தேவைக்குமே அதாவது பொ பொருளாதார ரீதியான காரியங்கள்ல நம்ம வந்து இது அடையவே மாட்டோம் சமாதானம் அடையவே மாட்டோம் இப்ப இந்த பரிசு இருக்கு என்ன இல்லைங்க பயங்கர பணக்காரங்க நல்ல புத்தி குர்மை நல்ல ஞானம் நல்ல பணம் வசதி எல்லாமே இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா பணத்துக்கு வந்து எல்லையே இல்லாத மாதிரி அப்படியே போய் எல்லாத்தையும் அள்ளி எனக்கே வேணும் எனக்கே வேணும் தங்கத்துல எல்லாம் இது வாங்குவாங்க லஞ்சம் வாங்கி அந்த தங்கத்தை எல்லாம் தேவாலயத்துக்குள்ளேயே செங்கலை நோண்டி நோண்டி அங்க சொருக்கி சொருக்கி வச்சுக்குவாங்க ஒவ்வொரு செவரும் ஒவ்வொரு பரிசு இருக்கு அப்படின்னு அதான் தோ ரோமர்கள் வந்து அங்க அந்த இடத்துல வந்து ஆஹ் இத அவங்களுக்கு எரிக்கி எரி எரிச்சு போட்டு போலாம்தான் அங்க வந்திருக்கிறாங்க எரிச்சோன்ன அந்த தங்கம் எல்லாம் ஒழுகுச்சு பாருங்க ஆஹா என்னடா அது தங்கம் ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கும் போல இருக்குன்னு இடிச்சு தள்ளி எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போயிட்டாங்க அதனால தான் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடித்து போடுவார்கள்னு கத்தரசு கரெக்டா சொன்னார் ஏன் தெரியுமா பணப்பிரியரான நீங்க என்னோட தேவாலயத்தை இடிக்கும்படியாக செய்து விட்டீர்கள் இங்க புதிய ஏற்பாடுல தேவாலயம் என்னங்க நம்மளோட உடல் நம்ம வாழ்க்கைங்க பணப்பிரியர்லாம் எடுத்தீங்களா ஒன்னு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி தேவாலயம் இடிந்து போனதல்லவா அதே மாதிரி உங்க வாழ்க்கையே இடிஞ்சு போய் உக்காந்துருவீங்க இவங்க எப்படின்னா ஏன் பணப்பிரியலா இருக்கிறீங்கன்னா பொருளாசை பிடித்தவர்கள் நல்ல குளோத்திங் அதாவது நல்ல விலை உயர்ந்த ஆடையை போட்டுக்குவாங்க நல்ல விலை உயர்ந்த கழுதை வாங்கிப்பாங்க கழுதியில்தான் வந்தானுங்க வந்து தொங்கிட்டு இவங்க எல்லாம் கழுதியில்தான் வந்தாங்க வரலாறு சொல்லுது கழுதியில வந்துதான் இவரை பரிகாசம் பண்ணியா எலேஜாவை கூப்பிட்டாயா கீழே இறங்கி வா நீ தேவகுமார்னா இருந்தா கீழே வா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கல்ல கழுதியில் தான் வில உயர்ந்த கழுதை வச்சுக்குவான் கழுதெல்லாம் அம்பாசிடர் சாரி பென்ஸ் கார் மாதிரி அன்னைக்கு ரெண்டு கழுது இருந்தால் ரெண்டு கார் ரெண்டு கழுத ஒரு குதிரை இருந்தா ரெண்டு கார் ஒரு ஆடிக்கார் அந்த மாதிரி கழுதையும் குதிரையும் வச்சுட்டு எல்லாம் இருப்பானுங்க கிட்ட எல்லாம் அப்படியே பந்தா காட்டுறது இதெல்லாம் பாரு எனக்கு இருக்கு இன்னைக்கு இருக்காங்க இல்லையா நம்ம ஆட்கள் இருக்காங்க நிறைய பேர் வாங்க பிரதர் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு போட்டு வற்புறுத்துவாங்க ஏன் புது வீடு வாங்கியிருப்பாங்க புது டிவி புது சோஃபா செட் எல்லாம் இருக்கும் அதை காட்டியே ஆகணும் யாராவதுக்கு அவனே பாவன் கடனில் இருப்பான் அவனே பாவன் வாய்க்கும் வயித்துக்கும் ஏற்ற அளவுக்கு தான் அவன் சம்பாதிப்பான் நீங்க தேடி போய் அவன் வீட்டுக்கு நீங்க அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு தான தர்மம் பண்ண ஒரு நல்ல மனுஷனா இருந்தா நீங்க தான் பண்ணுவீங்க மாறாக ஒண்ணு இல்லாதவனை கூப்பிட்டே சோஃபா பாத்தியா டிவி பாத்தியா காட்டுறீங்களா அதே மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் தான் இவர்கள் இதுதான் முதலாவது குண அதிசயம் பிரியர்களுடைய முதலாவது குண அதிசயம் இதுதான் அதுக்கு வசனத்திலிருந்தே நம்ம காட்டி கொடுத்தோம் இரண்டாவதாக ஆஹ் ஒன்பத்தி ஆறாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் பதினேழுல இருந்து ஒன்றத்தி மூத்தியே ஆறாவது அதிகாரம் பதினேழுல இருந்து பத்தொம்பது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் இதுல இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு கேட்டா இந்த அதை வந்து ஒரு இதாவே கொடுத்துருக்குறாங்க என்ன கட்டளையாவே அங்க கொடுத்துருக்குறாங்க பணக்காரர்கள் வந்து அவங்களோட சொத்துப்பத்துல அவங்க வந்து நம்பிக்கை வைக்காத இருப்பார்களாக அப்படி நம்பிக்கை வைக்கும் போது என்ன ஆகுது மனமேட்டுமை வருது மனமேட்டிமை தற்பிரியர்களாகவும் சுய பெருமை இருக்கிறவர்களாகவும் தற்பிரியர்களாகவும் மாறி மனமேட்டிமை பிரைட் வந்துருது அது வந்ததுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா இவங்களுக்கு வந்து மத்தவங்களோட கஷ்டம்னா என்னன்னே புரியாதுங்க ஏன்னு கேட்டா அவங்க நம்பிக்கையெல்லாம் எங்க இருக்கு பணத்தின் மேல் இருக்கு அவங்க கடவுளையும் நம்ப மாட்டான் மனுஷனையும் நம்ப மாட்டான் மனுஷன நம்பவும் மனம் நம்பாம கடவுள வந்து புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறவனுக்கு மத்தவங்களோட கஷ்டம் எங்கெங்க புரியப்போகுது ஒத்த காசு அவங்க கிட்ட இருந்து வராது அப்படி இருக்காதீங்க அப்படின்னு கட்டளை சொல்றாங்க இது இரண்டாவது குணா குணாதிஷயம் பாத்திங்கனா அவங்க என்ன சொல்லுங்க நம்ப மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஒரு பணத்தை கொடுத்தா அவங்க கிட்ட ஒரு ஒரு நீங்கள் பணத்தை கொடுத்தாலே போதும் நீங்கள் ஒரு வாரத்தை பேச மாட்டா அவங்கள நம்பிடுவாங்க எந்த பணத்தோட வாப்பா இல்லைன்னு நீ வராத என்கிட்ட ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து நீங்க பார்ப்பீர்களானால் இவர்களோட இது வந்து இன்னொரு கட்டலையா பதினெட்டாவது வசனத்தில் இன்னொரு கட்டளை என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க வந்து நிறைய நர் ந வரும்படி நிறைய நல்ல காரியங்களை செய்யும்படி ஏழைகளுக்கு கொடுப்பார்களாக மற்றவர் இல்லாதவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார்களாக அப்படின்னு சொல்லி கட்டளை அதாவது பணத்தை நீங்களே வச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு கட்டளை போட்டு கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு வந்து அதாவது இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க பணக்காரராக இருக்கிறவங்க தான் ஏகப்பட்டு தான தர்ம பண்றாங்க அப்படின்னு நிறைய முக்காவாசி பணக்காரங்க வந்து ரெண்டு விஷயத்துக்கு தான தர்மம் பண்ண மாட்டாங்க ஒன்னு வந்து கொடுத்து பழகி விட்டோமானால் நம்மளை வந்து திருப்பி திருப்பி நச்சு பண்ணிட்டே இருப்பாங்கன்னு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க சரிங்களா இரண்டாவது வந்து என்னன்னா மாறி விடுவார்கள் தவிர அது சற்றும் கூட குறைய கூடாது குறைஞ்சா என் ஸ்டேட்டஸ் குறைஞ்சு போயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த சைக்கோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க இவங்கதான் வந்து தான தர்மம் பண்ண மாட்டாங்க இப்படிப்பட்ட மக்களா நீங்க இருக்கிறீங்களா இதுதான் இரண்டாவது குது குணாதிசயம் இவர்கள் தான் பணப்பிரியர்கள் மூன்றாவது வந்து ஸ்டோரிங் அப் ஃபார் எ குட் ஃபவுண்டேஷன் ஃபார் த டைம் டு கம் எட்டர்னல் லைஃப் அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி காரியங்கள் நீங்க வந்து தான தர்மம் பண்றப்போ இதுதான் உங்களோட என்ன சொல்றது பொக்கிஷமாய் புதையலாய் உங்களோட பரலோக அண்டையில பரலோக வாசல்ல சேகரிக்கப்பட்டிருக்கும் அங்க வந்து இட் வில் பி ஸ்டோர்ட் அப் நீங்க இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் கிடையாதுங்க இது நீங்களே உங்ககிட்ட வச்சிருந்தீங்கன்னா இது மண்ணோட மண்ணை அழிஞ்சு போயிடும் மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அதைத்தான் யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை மற்றவங்களுக்கு எவ்வளவு நீங்க வந்து கொடுக்குறீங்களோ கொடுக்குறீங்களோ நீங்க அதிகமா கொடுக்க கொடுக்க அங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் எங்க பரலோகத்துல அந்த அக்கௌண்ட்ல நீங்க கொடுக்கறது உங்க பர்ஸ்ல இருந்து வெளியில போது பாருங்க தானம் தர்மம் இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க வேதனையில இருக்கிறவங்க சுக பலவீனம் இருக்கிறவங்க கஷ்டம் பில்லு மெடிக்கல் பில் கட்ட முடியாம இருக்கிறவங்க உங்களோட அளவுக்கு மீறி நீங்க கொடுத்து கொடுத்துட்டு வர்றீங்களா அந்த அக்கௌண்ட் அங்க தனியா இருக்கும் அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு நீங்க பாத்திருக்கீங்களா இப்ப அது தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பே இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பு நாள்ல அந்த அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ணி அங்க ஒரு கேஷியர் இருப்பார் மணிகர் அங்க ஒருத்தர் இருப்பார் சரிங்களா இந்த பழைய அந்த ராமாயணம் இதிலலாம் பார்க்குறப்ப சித்திரகுப்தான ஒரு ஒரு கேரக்டர் வருவான் எல்லா கணக்கெல்லாம் எழுதி வச்சுட்டே இருப்பான் அந்த மாதிரி ஒரு சித்திரகுப்தா அங்கே இருப்பார் ஒரு தேவ தூதர் அவர் வந்து எடுத்து காட்டுவார் உங்களுக்கு இவரோட பேங்க் பாஸ்புக்கு எக்ஸ்பயரே ஆகி ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா பணமே போகிறதில்லைங்க இவங்க அப்படி நீங்கள் எஸ்பிஐ மாதிரி வங்கிகளில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் நீங்கள் டிரான்சாக்ஷன் இல்லைன்னா அக்கௌண்ட் லாக் ஆயிரும் அடுத்த ஆறு மாதத்தில் அவங்க அக்கௌண்ட் எக்ஸ்பயர் ஆயிரும் ரெனியூ பண்ணுறதுக்கு ப்ராஞ்சுக்கு வாய் மறுபடியும் டெபாசிட்டை கட்டணும் அந்த மாதிரி இவங்க வந்து டிரான்சாக்ஷனே பண்ணாததுனால எந்த விதமான கொடுக்கு கொடுக்கறதும் கிடையாது வாங்குறது மட்டும் நிறைய வாங்கிக்கிறாங்க ஏன்னா வாங்குறதுல உங்க பூலோக பேங்க் அக்கௌண்ட்ல ஒழுங்கும் தான் பரலோக பேங்க் அக்கௌண்ட்ல ஒழுங்கும் அந்த பரலோக பேங்க் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகி எக்ஸ்பயர் ரொம்ப நாள் ஆச்சுன்னா அவர் வந்து கணக்கு கொடுப்பாரு ஒரு தேவை தூதர் எப்படி இருக்கு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க அந்த நாளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிறியவன் பெரியவன் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நியாய தீர்ப்பு வழங்கப்படும் ஏன்னா கர்த்தர் நீதி உள்ள தேவன் பணப்பிரியர்களா இருப்பீர்களானால் இதுதான் உங்களோட நிலைமை இதுதான் உங்களோட இரண்டாவது குணாதிசயமாய் இருக்கிறது சரிங்களா மூன்றாவதை பார்ப்போம் ஆனால் பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துக்கு நேராக உங்க பைபிளை திருப்பி அதாவது என்ன சொல்லுதுன்னா பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வ பெருக்கினால் திருப்தி திருப்தி அடைவதில்லை இதுவும் மாயையே அப்படின்னு சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதோட தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து எவ்வளவு தான் சம்பாதித்தாலும் தான் அவங்களுக்கு வந்து உயர்வு வந்தாலும் சரி அதை குறித்து அவர்கள் திருப்தியாகவே மாட்டார்கள் நாட் பி சாட்டிஸ்பை ஒரு வீடு ரெண்டு வீடு மூணு வீடு பத்து வீடு இருபது வீடுன்னு வச்சுக்குவாங்க நிலத்தை வாங்கி போடுவாங்க பேங்க் லாக்கர்ஸ் வச்சுப்பாங்க பணம் தங்கன்னு வாங்கி வச்சுப்பாங்க என்னங்க பண்ண போறீங்க திருப்தி அதாவது நல்லா கொடுக்கறவங்களாம் தான் இருப்பாங்க ஆனா மனசுல ஒரு திருப்தியும் இருக்காதுங்க ஒரு கட்டத்துல வந்து போதும் பிரதர் இது ஒரு ஏழு ரெண்டு ரெண்டு மூணு தலைமுறைக்கே உங்களுக்கு வந்து சொத்து இருந்துச்சுன்னா நீங்க ஒரு அதாவது ரெண்டு மூணு தலைமுறை வேண்டாம் உங்க பிள்ளைக்கு தேவையான காரியங்கள் எதிர்காலம் அவங்க கல்யாணம் கட்டி போற வரைக்குமே நீங்க சேர்த்து வச்சிட்டீங்கன்னா அது மோர் தென் இனஃப் ஆனா நமக்கு வந்து அந்த சாட்டிஸ்பேக்ஷனே வராதிறதுனால இதெல்லாம் மாயே அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு சாலமன் சரிங்களா இது வந்து மூன்றாவது குண இது சில பேர் பாருங்க என் கூட எல்லாம் சில பேர் வேலை செஞ்சாங்க பசங்க என்ன கொடுத்தாலும் சரிங்க மூஞ்சில பாத்தீங்கன்னா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரிதான் இருக்கும் எப்பவுமே நல்ல ஐக்கு கொடுத்திருப்பாங்க நல்ல சம்பள உயர்வு கொடுத்துருப்பாங்க அப்பவும் மூஞ்சி அப்படிதான் இருக்கும் சம்பள உயர்வு கொடுக்கலன்னா அதை விட கேவலமா இருக்கும் மூஞ்சி போனஸ் கொடுப்பாங்க அப்பவும் மூஞ்சி அப்படிதான் ப்ரமோஷன் கொடுப்பான் அப்போ என்ன இப்பதான் வருதா ப்ரமோஷனு இப்ப பாத்திருக்கீங்களா நிறைய பேர் நான் பாத்துருக்கேன் நிறைய பேர் அப்புறம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற கம்பெனிக்கு போவான் அங்க முப்பது பர்சன்ட் அவனுக்கு சம்பள கொடுத்து கொடுத்துதான் எடுப்பான் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு என்னப்பா சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டீங்கன்னா இல்ல இங்க என்னங்கன்னா ஒன்னு சொல்றதுக்கு இல்ல எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கு கதை இந்த மாதிரி ஆளுங்க பாத்தீங்கனா வாழ்க்கையில உருப்பிட்டதாக நிறைய பேர் எனக்கு தெரியுங்க உருப்பிடவே மாட்டாங்க வாழ்க்கையில அவங்களுக்கு வர்றதும் கையில நிக்கவே நிக்காத ஏன் தான் உனக்கு வந்து ஆசீர்வாதமும் தங்குங்க கொஞ்சம் சம்பாதிக்கிறவன் பாத்தீங்கன்னா வீடு எல்லாம் வாங்கி அழகா செட்டில் ஆயிருப்பான் நிறைய லட்சம் லட்சமா சம்பாதிக்கிறவன் பாருங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி முறு முறுத்துட்டு பெணாத்திட்டு மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மனசு இப்படி வச்சுட்டு இருக்கிறவங்க திருப்தி ஆகாதவங்க ஒண்ணுமே நிக்காது கையில எனக்கு தெரியும் சில பேர்லாம் லட்சக்கணக்கெல்லாம் பணத்தை வச்சுட்டு ஆஹ் அழ அழைன்னு அழிஞ்சு அழிஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு பூமி அமையாது ஒரு லேண்ட் அமையாது சில பேர் பாத்தீங்கன்னா கடனை வாங்கி அழகா பூமியை வாங்கி போட்டுட்டு ஒரு வீடையும் கட்டி கடனையும் கட்டி முடிச்சுட்டு நல்லா சந்தோஷமா இருப்பான் ஏன் அவன் வந்து அவன் செய்யற காரியத்துல வந்து திருப்தியா இருக்கணவன் ஒன்றொன்றாய் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு செய்யறவன் திருப்தியா சந்தோஷமா இருப்பான் கட்டாந்தரையில படுத்தாலும் நிம்மதியா தூங்குவான் அந்த மாதிரி ஆள நீங்க இருக்கணும் இவன் வந்து ஏறு மாதிரியா இருக்கும் அந்த மூன்று குணாதிசயங்களை நம்ம காமிச்சு கொடுத்தோம் இந்த மூன்று குணாதிசயங்கள் உங்களிடம் இருக்குமானால் இயேசு நாமத்தில் இன்றைக்கே தாளம் முழுகிருங்க இன்னொரு தடவை டேங்க்ல தண்ணி நரிச்சு கீழே உக்காந்து இன்னொருங்க முழுக்க ஞானசன் எடுத்து விட்டுருங்க பிரதர் ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினேழு பழவைகள் எல்லாம் ஒழிந்தன புது சிருஷ்டியாய் நான் மாறினேங்கிற அந்த வசனத்தின்படியே உங்களோட இருதயத்தை சுத்திகரிங்க புத்தி சுவாதி சுத்திகரிங்க தயவு செஞ்சு அதுக்குள்ள போகாதீங்க திருப்பி ஓகேங்களா ரைட்டு இன்னொரு ரெண்டு மூணு பைபிள் வசனங்களை மட்டும் பார்த்து இது பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் ரெண்டு மூணு பைபிள் வசனங்களை மட்டும் இது தமிழ்ல நாங்க இப்போ படிக்கிறதுக்கு நேரம் இல்லாததுனால டக்குன்னு அந்த ரெஃபரன்சஸை மட்டும் தந்து நாங்க சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு முடிச்சிடறோம் சரிங்களா நாலே அஞ்சு வசனங்கள் மட்டும் தான் ஏன்னா இந்த போதனை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கன்க்ளூஷன் அதாவது என்னத்தை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து சைட் பை சைட் நாங்க சொல்லிட்டே தான் வந்தோம் அங்கங்க வந்து எது தவறு எது சரி எது தவறு எது சரி எது கர்த்தருக்கு பிரியம் எது கர்த்தருக்கு பிரியம் இல்லை எது கர்த்தர் அருவ இருக்கிறார் இதெல்லாம் சொல்லிட்டே தான் வரும் அதனால இதை தனியா உட்காந்து விளக்கணும்னா அதுக்கு தனியா இன்னொரு அத்தியாயம் போயிடும் அதனால வேண்டாம் இப்ப என்ன பண்ணலாம் டக்குன்னு சில பைபிள் வசனங்களை மட்டும் பார்த்து விட்டு நாம் இந்த 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 முடிச்சுக்கலாம் ரைட்டுங்களா மார்க் நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அதாவது என்ன சொல்லுதுன்னா இந்த வாழ்க்கையில வந்து கவலை அப்படிங்கிறது எதனால வருது தெரியுங்களா நிறைய பேர் வந்து அதை தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க ரெண்டே விஷயத்தினாலதான் கவலை வருது ஒண்ணு அதிகமா இல்லாதவனுக்கும் இன்னொண்ணு அதிகமா இருக்கிறவனுக்கும் மகா ஏழையா இருக்கிறவனுக்கும் மகா பணக்காரனா தான் இந்த கவலை வருதுங்க இப்ப நான் பிரதர் அதுக்குன்னு இப்ப எனக்கு கவலையே இல்லாம இல்ல நான் இருந்திருக்கணும் எனக்கு கவலை இருக்குல்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பிரதர் அதுதான் சொல்றோம் நீங்க அவங்களுக்கு அவங்கள பத்தி எல்லாம் தெரியாது தூங்குறதுக்கு அவங்க இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்துக்கிறாங்க ஊசி போட்டாதான் அவங்களுக்கு தூக்கமே வரும் ஏன் ஏன்னா அவன் நிலைமை அப்படி நாளை காலையில அவனுக்கு வேலை இல்லைன்னு வைங்களேன் அவன் வீட்டுல ஒலே எறியாதுங்க குழந்தைங்க எல்லாம் பட்டினியா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க எண்பது சதவீதம் இந்தியால நீங்க அப்படிதான் இருக்கிறாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுதுங்க அவங்க நிலைமை எப்படி இருக்கும் பயங்கர கவலை கடமான ஒரு நிலைமையில இருக்கும் அதே இந்த ஓவர் பணக்காரனு இருக்கிறவனுக்கு பாருங்க நீங்க நினைக்கிறீங்களா பணக்காரனுக்கு கடன் இருக்காதுன்னு கடனை தாங்க அவன் பணக்காரனே ஆயிருப்பான் முக்காவசி பயக அப்படிதான் இந்த நிறுவத்தை தொடங்குறேன் அந்த ஃபேக்ட்ரியை நான் தொடங்குறேன் இந்த ஒரு பிசினஸ் தொடங்குறேன் எது எல்லா பேங்க்ல போய் கடன் ஆகி திவாலான பிறகு இன்னைக்குதான் அது ஃபேஷனா போச்சே திவாலாச்சுன்னு இவங்களே பிளைட் ஏத்தி அனுச்சி விட்டுறாங்க வேற நாட்டுக்கு போயிடுறான்னு அது என்ன சட்டம் தெரியல எனக்கு வேற நாட்டுக்கு போனா அரெஸ்ட் பண்ண முடியாது அது என்ன எந்த ஊர் சட்டங்க இங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சிருப்பான் இல்ல வேற ஏதாவது பண்ணிருப்பான் அவனை பிடிச்சா அட்டி அட்டின்னு எலும்புலாம் உடைச்சு போட்டாங்க ரெண்டு பேரும் அடிச்சு செத்தே போயிட்டாங்க தெரியும் இல்லைங்களா சாத்தான்குழான்னு ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஒண்ணுமே பண்ணல அவங்க இத்தனைக்கு ஏதோ வாக்குவாதம் தான் நடந்திருக்கும் போல இருக்கு அது இன்னும் தெளிவா என்னன்னு வரல நியூஸ்ல அடிச்சு கொன்னே போட்டாங்க அப்பாவும் மகனே இவனுங்களெல்லாம் எப்படி அடிக்கணும் தோலை உரிக்கணும் இல்லைங்களா ஆனா உரிக்க மாட்டான் அதுதான் பணக்காரன் வாங்கினாலும் கடை வாங்கினாலும் அவன் தப்பி செல்வதற்கு ஒரு வழி இருக்கும் ஏன்னா அவன் கூட்டு கூட்டுக்கால் வாங்கி தானே அவன் தப்பி தப்பிச்சிருவான் ஏழாம் தான் ஆனா அவனுக்கு நிம்மதி இருக்காது வாழ்க்கையில் அதான் சொல்றோம் அவன் வேற தேசத்துல இருந்தாலும் அவன் நிம்மதியா இருப்பானீங்கன்னு நினைக்கிறீங்க அவனை போய் தனியா புடிச்சு விசாரிச்சாதான் தெரியும் உங்களுக்கு பைபிள் சொன்னதுன்னா அது உண்மைதாங்க இந்த கவலைப்படுகிறவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னா பணம் இல்லாதவங்க இல்ல பணம் அதிகமா இருக்கிறவங்க நடுத்தர இதுல இருக்கிறவங்க நம்ம அதாவது அளவா செலவு பண்ணி அளவா நம்ம திட்டமிட்டு ஒவ்வொன்றையா செய்யும் போது பட வேண்டிய அவசியம் இல்ல பிரதர் நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க எதுக்காக பயப்படுறீங்க நடத்துகிறவர் உண்மையா உண்மையானவர் எதாவது தொடங்கினவர் எப்படியும் முடிப்பாருன்னு சொல்லி பைபிள்ல இருக்கிறீங்க நட்கிரிகளை உங்களை தொடங்கினவர் எப்படியும் முடிப்பாருன்னு பிலிப்பியர் ஒன்னாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல எழுதியிருக்கு இல்லையா எல்லாவற்றையும் உங்களுடைய நன்மைக்கு எதுவாக அவர் செய்து முடிக்கிற தேவன் ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல எழுதியிருக்கு இல்லையா இந்த வசனங்கள்லாம் யாருக்கு எழுதியிருக்கு என்ன மாதிரி உங்களை மாதிரி தான் ஆனால் அகலக்கால் வைக்காதீங்க யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் பார்ப்போம் ஆனால் அந்த அந்த வசனத்துக்கு நேராக நீங்க திருப்பி அப்படியே நான் சொல்ல சொல்ல நீங்க அதாவது இங்க என்னன்னு கேட்டா தமிழ் பைபிள்ல படிச்சீங்கன்னா இன்னும் தெளிவா வரும் நான் ஆங்கில பைபிள்ல இருந்து படிச்சேன் அப்படி உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இந்த பணக்காரர்கள்னா எல்லா பணக்காரர் கொடுத்த நல்ல பணக்காரங்க இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே தான் வரோம் நாங்க எல்லா பணக்காரங்களும் நரகத்துக்கு போவாங்கன்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தை இன்னைக்கு நிறைய சபையில ஏற்றி வச்சுட்டாங்க ஆனா பாத்தீங்களா பணக்காரங்க கிட்ட தான் போய் நிப்பாங்க ஏதாவது டொனேஷன் கொடுங்க ஐயா எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வருதுன்னு போய் அவங்க தான் வெக்கமே எல்லாம் நிற்பாங்க ஆனா அவங்களை குறிச்சும் அதிகமாக தவறாகவும் பேசுகிறவர்களாக தான் இருக்கிறார்கள் சரி இப்போ அவங்கள பத்தி விட்டுருவோம் இப்ப இந்த சில பணக்காரர்களோட வரிசையில் நீங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி காரியத்தை நீங்க செய்திருப்பீர்களானாலும் விடுகிறீர்கள் என்னன்னு கேட்டா பணக்காரர்களே நீங்க இன்னைக்கு இந்த நாளில அழுது புலம்பி உங்களோட தவறை நீங்க எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள் என்னன்னு கேட்டா உங்க மேல வரக்கூடிய அந்த கோபாக்கினை சாபங்கள் வந்து ஏராளம் ஏன்னு கேட்டா நீங்க வந்து என்னென்ன நைன்னா சொல்லிட்டு வரன்னா தங்கத்தையும் வெள்ளியும் நீங்க வந்து சேர்த்தி வச்சு அதெல்லாம் பூச்சி பிடிச்சி அதெல்லாம் கருகி போய் ஆகி போய் அஹ் என்ன சொல்றது அஹ் உங்க உங்களோட உங்களோட சதையவே அதை வந்து தின்றும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் உங்களோட மாம்சத்தை மாம்சமே அழுகி போற அளவுக்கு உங்களுக்கு வந்து சாபம் வந்து நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது எதனால வந்ததுன்னு சொல்லி அடுத்த மூணு வருஷத்துல சொல்றாங்க ஏன்னு கேட்டா அவங்களுக்கு கீழ வேலை செஞ்சவங்களுக்கு நியாயமா நீங்க கொடுக்க வேண்டிய ஊதியத்தையும் கூலியும் தராம ஃப்ராடு பண்ணிருக்கீங்கன்னு ஃப்ராடு பசங்களா அப்படின்னு சொல்லி திட்டுது பைபிள் நியாயமா சம்பாரிச்சவங்களுக்கு தரவே மாட்டாங்க நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் இந்த பில்டிங் கட்டுறவங்க இந்த பிசினஸ் நடத்துறவங்க எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் பாக்கியே நிறுத்தி வச்சிருப்பாங்க ஆனா இவங்களுக்கு லாபம் வந்துகிட்டே தான் இருக்கும் எப்போ கேட்டாலும் பஞ்சப்பாட்டு பாடி எதையோ ஒரு ஆக்டிங்க போட்டே தான் இருப்பாங்க ரெண்டு மாசம் மூணு மாசம்லாம் சம்பளத்தை நிறுத்தி வைப்பாங்க ஆனா வண்டி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு மட்டும் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அவங்கள பத்தி தான் சொல்லுதுங்க பைபிள் நீங்க அந்த மாதிரி கேட்டகரியில இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க ரைட் அது ஆனா நீங்க எல்லாத்தையும் அனுபவித்து உங்களோட இருதயம் கொளுத்து இருதயமாய் மாறி இருக்கிறதை நினைக்கிறார் ஆண்டவர் அதனால் நீங்க சபிக்கப்பட்டவர்கள் ஏழைகளை கொலை பண்ணி போட்டவர்கள் கொலை பண்ணி நான் கொலைய பண்ணலையே கொலைய பண்ணலையே நீங்க சம்பளத்தை நிறுத்தி வைக்கிறீங்களா அதுவே கொலை பண்றதுக்கு ஈடுதான் அதுதான் சொல்றாங்க ரத்தம் சிந்தப்பட வேண்டியது இல்லைங்க ஒருத்தரோட வயிற்றுலையும் வாயில அடிச்சாலே போதுங்க நீங்க கொலை பண்ணதற்கு அது சரியாகும் ஈடாகும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லுது ரைட் அந்த அதாவது நீங்க வந்து சபிக்கப்பட்டவர்கள் உங்களை நியாயம் தீர்க்கவே தீர்ப்பார் உங்களை விசாரிக்கவே விசாரிப்பார் தப்பிக்கவே முடியாது நீங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் சரிங்க ஒரு ரெண்டே வசனங்கள் தான் நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் இருபத்தி வசனம் எவன் ஒருவன் வந்து பணத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறானோ அவன் கைவிடப்படுவான் வில் பி ஃபாலிங் டவுன் பட் நீதிமான் நீதிமான் எல்லாவற்றிலும் செழிப்பா இருப்பான் ஒளிவக்கன்றை போல செழிப்பா இருப்பான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான் ஆனா கூட இதை கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் சூழ்நிலைகள் மத்தியில நீங்க வந்து நீதிமானா இருக்க கத்துக்கோங்க நீங்க வந்து ஒரு குண்டுச்சி கூட உங்க ஆபீஸ்ல இருந்து தவற எடுத்துட்டு வராதிங்க தேவை இருக்கிறதுக்கு மேல இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்காதீங்க அவங்க சிம்மா கொடுத்தா கூட நீங்க திருப்பி கொடுத்துருங்க எனக்கு இருக்குங்க ஏற்கனவே என் டெலிஃபோன் நல்லா தான் வேலை செய்யுது புது எல்லாம் வேண்டாம் நீங்க வச்சுக்கோங்க இதெல்லாம் யார் பாக்குறா என்ன பிரதர் இந்த உலகத்துல இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னா யாரு பார்க்க வேண்டாங்க கத்தர் பாக்குறாருங்க நீங்க அந்த மாதிரி விட்டு கொடுத்து பாருங்க கம்பெனிக்கு சேமிச்சு கொடுத்து பாருங்க உங்களை கைவிடவே மாட்டார் ஆண்டவர் சின்ன காரியத்தை செய்வீங்க பெரிய பெரிய அப்ரிசியேஷன்ஸ் வரும் பெரிய பெரிய ப்ரமோஷன்ஸ் வரும் பெரிய பெரிய லாபம் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு செய்து தருவார் வாக்கியம் பண்ணுவார் அவரே வாக்கியம் பண்றார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது ஆனா எவனொருவன் வந்து கொடுத்ததெல்லாம் இறுதி அடிச்சு அடிச்சு பிடுங்குறானோ பொய்ய சொல்லியாவது ஏதாவது கணக்கு உள்ள எழுதுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாதுன்னு தான் நீதிமொழிகள் பதினொன்னு இருபத்தி எட்டு சொல்லுது சரிங்க ஒரே ஒரு வசனத்தை படிச்சு நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா சங்கீதம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா பணம் அதிகரிக்க அறிக அதிகரிக்க உங்களையே அறியாம உங்க இருந்த அது மேல போய் உக்காந்துருமாம் இது உண்மைங்க எவ்வளத்துக்கு எவ்வளவு நம்ம பணக்காரர் ஆகலமோ அவ்வளவுக்கு லகுவான காரியம் கிடையவே கிடையாது சாதாரண காரியம் கிடையவே கிடையாது பிரதர் சிஸ்டர் பணக்காரர் அதாவது சாதாரண நிலமையில இருந்து தொடங்கி 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 நீங்க படிப்படியா முன்னேறி நல்ல ஒரு பணக்கார நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க இந்த செய்தியை கேட்கிற நீங்களா இருந்தால் கொஞ்சம் திரும்பி உங்க வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்க ஆரம்ப காலத்துல நீங்க கத்தர் பாதத்திலேயே இருந்திருப்பீங்க பைபிளை வாசிக்கிறது என்ன ஜபம் பண்றது என்ன இருதயம் ஃபுல்லா ஆண்டவர் மேலே தான் ஐயா அப்படின்னு சொல்லி அவர் பாதத்திலேயே கிடப்பீங்க ஆனா கொஞ்சம் அப்படியே வளர வளர என்ன ஆகுன்னா உங்களையே அறியாம இருதயம் அந்த பக்கமா திருப்பப்படும் அதுக்கு என்ன பணக்காரன் ஆக வேண்டாமா ஆண்டியா தான் இருக்கணுமா அப்படின்னு நாங்க சொல்ல வரல பணக்காரர் ஆக ஆக உண்ணம் அதிகமாய் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் உண்ணம் விழித்தறிஞ்சு ஜபிக்க வேண்டும் போராட்டங்கள் ஏராளம் தாராளமாய் இருப்பது இரு இருக்கும் ஆனா அதை வந்து நம்ம முறியெடுத்து ஒவ்வொரு நாளும் ஜமும் பண்ணணும் இருதயம் வந்து இது இதன இத பழுதடையாதபடி அதை கொள்ளணும் லெட் யுவர் ஹார்ட் நாட் பி கரப்ட் அப்படின்னு சொல்லி தருது பைபிள் இல்லைங்களா உங்களை இருதயம் வந்து இது குப்பையாகாதபடி கெட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது அதிகமா கொடுப்பு கொடுப்பவரிடம்தான் அதிகமாய் கேட்கப்படும் அதிகமா நியாயம் விசாரிப்பாங்க அவங்க ஏன்னா உன்னை அதிகமா நான் கொடுத்தேன் உன்னை ஆசீர்வதிச்சேன் என்ன பண்ணுனப்பா அந்த பணத்தெல்லாம் வச்சு உன் பேங்க்கில் வச்சுக்க அதான் சொன்னேனே பூலோகத்தில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் பரலோகத்தில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அந்த அக்கௌண்ட் வந்து என்ன காட்டுதோ அதுதாங்க நியாய தீர்ப்பு பேங்கில் இருக்கிற அக்கௌண்ட்டெல்லாம் வந்து உங்கள் பொண்ணுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் உங்கள் பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் என்னன்னு கேட்டால் உங்க டெத் சர்டிஃபிகேட்டை காமிச்சாலே போதும் அந்த பொண்ணுத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவான் அவ்வளவுதான் அடுத்த தலைமுறைக்கு அது போயிட்டே இருக்கும் நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் அது ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கெலாம் கொடுத்துருவான் அது மேலே உங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது ஆனால் நீங்கள் மேலே போகிறப்போ உங்கள் அக்கௌண்ட்டு அங்க திறக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் அதுல என்ன இருக்கோ அதன் பிரகாரம் தான் உங்க உங்களை நியாயம் தீர்ப்பார் ஆண்டவர் சரிங்க இது ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நானு இதையோட இதோட வந்து நம்ம இந்த அத்தியாயத்தை முடிச்சிடலாம் இந்த அத்தியாயம் வந்து நம்ம பணத்தை விரும்புவோர் அப்படின்னு சொல்லி இந்த மூன்றாவது பகுதியை இன்னைக்கு முடிச்சிடலாம் அடுத்ததுல நம்ம வரப்போ போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம் போஸ்டர்ஸ் என்ன தெரியுங்களா மேன்மை பாராட்டுகிறவர்கள் தங்களை குறித்து அதிகமாக வாய வச்சு அளப்பிட்டே இருப்பாங்க அவங்க யாரு தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அவங்களோட காரியங்கள் தான் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்துல அந்த நோட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு நம்ம செஷனுக்கு நேராக போக வேண்டியதுதான் ஆனாலும் அடுத்த முறை நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தோட சந்தோஷத்தோட உங்களோட வாழ்க்கை நர்சாட்சி கூறிய வாழ்க்கையா இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களை ஆசிர்வதிக்கிறோம் ஆமாம்